இதை கொஞ்சம் சாப்பிடுங்களேன். வேண்டாம், எனக்கு பசி இல்லை. ஆமா, உங்க சொந்த ஊர் எது? நான் இருக்கிற ஊர் எல்லாமே எனக்கு சொந்த ஊர் தான். உங்களை எதுக்காக போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்தாங்க? புண்ணி, உங்ககிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ என் கால் காயத்துக்கு மருந்து போட்ட, ஆனா என் மனக்காயத்துக்கு உன்னால மருந்து போடவே முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து என் எதிரியோட ரத்தம், அவனோட உயிர். ஆமா, மனத்தும் இருக்கும் நேர்மையான உறுதிக்கு எடுத்த போராட்டத்தில் எங்க அண்ணன் அந்த அன்பு தெய்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டுட்டானுங்க. ஆனா எங்க அண்ணனுடைய ரத்த காயத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் தீர்த்து கட்டிட்டேன். எங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கானுங்க, அவங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டுங்கிறதுக்காகத்தான் நான் போலீஸை தத்து விடுத்திருக்கேன். கொஞ்சம் எனக்கு போலீஸ்காரங்க வராங்க. போலீஸா? ஆமா. பாய், ஏய் கதவு திறப்பா. வீட்டு மூஞ்சே சரியில்லையே. நான் தான் தட்ட எதுக்கு எடுத்தாலும் அலறேன், கொஞ்சம் கூட தைரியம் இல்லாம. மண்டபோடு சார். தெரியுது மேன், உள்ள யாரும் கேளு. ஏய், அடி வாங்காம கதவை திறக்க மாட்டேன் சார். என்ன கேட்டா எப்படி சார்? இதுக்கு ஆளு குடியிருக்கிற வீடு மாதிரி தெரியல சார், பேய் பிசாசு இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஏய்யா, இப்படி குழப்பற? நானா குழப்பறேன்? நீங்க குழம்பிக்கிறீங்க. என்ன சத்தம்? சங்கலி முனி சார், ஒரே அரை கண்ணாடியும் காதாலையும் குபு குபுன்னு ரத்தம் கொட்டி சும்மா குபு குபு கபகபான்னு. சர்வீஸ்ல ஒரு கதவு தன்னால திறந்து தன்னால மூடுறத இன்னைக்கு தான் பாக்குறேன். அப்ப புறப்படலாங்களா? ரெண்டுல ஒண்ணு பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் நல்ல பாவாட. ஆமா சார். மோகினி பிசாசு சார். முதல்ல பாவாடை வந்து விழுந்தது, இப்ப ஜாக்கெட் அவுக்குத. ஒருவேளை பேய் குளிக்குதா சார்? ஜாக்கெட்டை கட்டி குளிக்குது சார். ஓஹோ, போலீஸ்கர் ஐயாவா? ஓஹோ, நீயா? நாங்க பார்க்கும் போதெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிற. அங்க ஆத்துல குளிக்கிறேன், இங்க பாத்துல குளிக்கிறேன். நீங்கதான் நான் குளிக்கும் போதெல்லாம் வரீங்க. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்கிற குமார நீதான் மறைச்சு வச்சிருக்கிறேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். பரமேஸ்வரா. தேவதேவா, நல்லவங்களுக்கெல்லாம் எப்பவும் நீ நல்லதுதான் செய்வேன்னு கேள்விப்பட்டிருக்கா. அந்த கொலகார குமார் பயல எப்படியாவது எங்களுக்கு புடிச்சு கொடுத்திருப்பா. ராத்திரியும் பகலும் பேயா அலையரம் கிடைக்க மாட்டேங்கிறான் பிரபு. காட்டிலிங்கமே தேவா, நான் வேண்டிக்கிட்டது பலிக்கணும்னா உன்னை சுத்தி வர்றப்போ ஒரு நல்ல அறிகுறிய காட்டப்பா. சுபீட்சத்தை உண்டாக்கு. எல்லாரும் வலை வந்துதான் சுத்துவாங்க, நாங்க எட வந்து சுத்துறோம். பரமேஸ்வரா, எல்லாரையும் நல்லா வைங்க பிரபு. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மலையிலேந்து உருண்டு விழுந்த என்ன தடுத்து நிறுத்தி போலீஸ்காரன் கண்ணப்படாம காப்பாத்தின கண்கண்ட தெய்வம் இந்த லிங்கம் தான் பொண்ணி, இந்த லிங்கம் தான். இதுல என்னங்க ஆச்சரியம்? நல்லவங்களை கடவுள் என்னைக்குமே கைவிடுறது இல்ல. ஆண்டவன் புண்ணியத்துல போலீஸ்காரங்களை எப்படியும் சமாளிச்சு அனுப்பிச்சிட்டோம். நீங்க வாங்க, வீட்டுக்கு போகலாம். இல்ல பொண்ணி, இனிமே
நான் உங்க வீட்டுக்கு வரதா இல்ல. நீயும் உங்க அப்பாவும் நல்ல மனசோட எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதனால உங்களுக்கு துன்பமும் தொந்தரவும் தான் வந்து சேரும். உங்களுக்காக எந்த துன்பத்தையும் தாங்கிக்க நாங்க தயாரா இருக்கோங்க. இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு சுமையா இருக்க விரும்பல. இந்த உலகத்துல யாருமே மத்தவங்களுக்கு சுமையா இல்லாம தனியா நின்னு வாழ முடியாதுங்க. இல்ல பொண்ணி, இனிமே நான் யாருக்கும் சுமையா இருக்க மாட்டேன். மத்தவங்களுக்கு சுமதாங்கியாத்தான் இருக்க விரும்புறேன். பொண்ணி, நீ எனக்காக செய்த உதவி என் நெஞ்சில என்னைக்குமே பசுமையா இருக்கும். நான் வரேன். நில்லுங்க, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு? எங்க அப்பா கிட்ட கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உங்க கூடவே வந்துடுறேன். பொன்னி, நீயா? அதுவும் என் கூட வா. பொன்னி, நான் ஒரு கொலகார், சட்டத்துக்கு பயந்து ஓடி ஒளியிற குற்றவாளி. என் கூட நீ வந்தேனா உன் வாழ்க்கையும் சிதறி சின்னாபின்னம் ஆயிடும். உங்களை விட எனக்கு வாழ்க்கை ஒண்ணும் பெருசு இல்லைங்க. எப்ப உங்களை ஆத்தங்கரையில் நான் தொட்டு தூக்கினேனோ அப்பவே நான் உங்களை எனக்கு சொந்தமானவரா நினைச்சிட்டேங்க. அந்த சொந்தத்தை நீங்க உதறிட்டு போறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை காப்பாத்தின இந்த லிங்கத்து மேல ஆணையா சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன உயிரோட நீங்க பார்க்க முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. இல்ல பொன்னி, இல்ல, நான் போக மாட்டேன். நிச்சயமா போக மாட்டேன். இந்த லிங்கத்து மேல ஆணையா சொல்றேன். இனிமே என் வாழ்க்கையை விட்டு உன பிரிக்கவே முடியாது பொன்னி, பிரிக்கவே முடியாது. பொன்னி, என் குடும்பத்தோட ஒரே வாரிசான எங்க அண்ணன் மகன் முருகன் எந்த பாதுகாப்பும் இல்லாம தன்னந்தனியா ஊர்ல இருக்கான். அவர் போய் அழைச்சிருந்தார். இனிமே நடக்க வேண்டியது கவனிப்போம். ஆமா, முருகன் எங்க இருக்கான்? தம்பி, அந்த அநியாயத்தை ஏன்பா கேக்குற? ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நாகலிங்கம் வந்து முருகனை தூக்கிட்டு போயிட்டானப்பா. நாகலிங்கம் முருகனை தூக்கிட்டு போயிட்டான். ஆமா, நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். என்னை எட்டி உதைச்சிட்டு முருகனை கதற கதற தூக்கிட்டு போயிட்டானப்பா. அதுல ஏற்பட்ட காயம் தான் இது. நாகலிங்கம், என்ன முருகா? கண்ணு இல்ல, என் பொண்ணு இல்ல, சாப்பிடுவோமாப்பா? முருகா, கண்ணு இல்ல, ராச சாப்பிடுவோமா? என்னடா குஞ்சு! ஜாக்கிரதை அடிச்சுட்டான்.